பாவம் கர்ப்பிணி யானை. ஒரு காட்டுல கர்ப்பமா இருக்கிற ஒரு யானை இருந்துச்சு. அந்த கர்ப்பிணி யானையோட பேரு கங்கா. கங்கா பாவம் ரொம்பவே அப்பாவி. ஆனா காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே கங்காவை எப்பவுமே வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அதே காட்டுல இருக்கிற சிம்பா அப்படிங்கிற ஒரு புலி எப்படியாவது கங்காவை கொன்னு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கங்கனை கட்டினு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல தான் துணி அப்படிங்கிற குருவி அவருடைய பொண்ணு புஜ்ஜி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. என்னவோ, என் கூட நட்பு வச்சுக்கிறதுக்கு யாருமே முன் வரமாட்டாங்க. என்ன யாருக்குமே பிடிக்காது. எல்லாரையும் மாதிரி அடுத்தவங்க மேல நான் குறை சொல்றது இல்லல்ல, அதுக்குதான் நான் அப்படின்னா எல்லாருக்குமே வெறுப்பு. ஆமா, உள்ளத உள்ளபடியே பேசுறவங்கள பார்த்தா எல்லாருக்குமே ஏளனமா தான் இருக்கும். நான் வேற ஒரு கர்ப்பிணி. குறைஞ்சது இந்த நேரத்திலேயாவது காட்டுல இருக்கிறவங்க எனக்கு துணையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நானே தேவைப்படுற உணவுகளை சம்பாதிச்சுக்கணும். நாள் முழுக்க இப்படி வெயில்ல என்னால சுத்தமா தெரிய முடியல. என்னவோ கடவுளே, குறைஞ்சது ஒரே ஒரு ஆளையாவது என் நல்லதுக்காக நீ தயவு செஞ்சு கொடுப்பா. அப்படி கங்காயான ரொம்ப வருத்தமா காட்டுல சாப்பாடு தேடி அலைஞ்சுகிட்டே போச்சு. அப்படி சாப்பாடு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்த கங்காயான அந்த சிம்பாவோட பார்வையில பட்டுச்சு. ஆஹா, ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த யானை என் பார்வையில பட்டிருக்க. எப்படியும் இப்ப கங்கா கர்ப்பிணி இல்லையா, ரொம்ப தூரம் அவளால ஓடவும் முடியாது அப்படின்னு சிம்பா உடனே கங்காவை துரத்திக்கிட்டு போச்சு. பாவம் கங்கா இப்போ கர்ப்பிணி அப்படிங்கறதுனால அவளால ஓடி தப்பிக்க முடியல. அப்போ கர்ப்பிணியான யானை சிம்பா புலிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. ஐயோ சிம்பா, உனக்கே இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நான் ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி, என்ன எப்படி சாப்பிடலான்னு நீ முயற்சி செய்ற? நிஜமா இந்த ஊர்ல ஒரு விதிமுறை இருக்குல்ல, கர்ப்பிணி பிராணிகளை உண்ணக்கூடாது அப்படின்னு. இத சொந்தமா நம்ம காட்டுக்கு ராஜாவான சிங்கம் தானே சொன்னாரு. அட, உன்னுடைய நியாயத்தை கொஞ்சம் ஓரமா தள்ளி வைக்கிறியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முடிஞ்சா ஓடி தப்பிச்சு காட்டு பாக்கலாம். அப்படி கங்காவை விட்டு வைக்காம சிம்பா அதோட உடம்பு முழுக்க காயமாக்கிடுச்சு. பாவம் எப்படியோ கஷ்டப்பட்டு கங்கா சிம்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாலும் உடம்பெல்லாம் காயமாகி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி எப்படியோ சிம்பா கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு தாண்டி கங்கா ஊருக்குள்ள வந்துட்டா. அப்பாடா, அந்த கடவுளோட தயவால அந்த சிம்பா கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இப்போ ஒரு அடி கூட என்னால முன்னாடி எடுத்து வைக்க முடியல. அப்படி அந்த ஊரோட எல்லையிலேயே அவ கீழே விழுந்துட்டா. ரொம்ப தாகமா இருக்கு, யாராவது வந்து என் தாகத்தை தீத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கங்கா ரொம்பவே சோர்வடைஞ்சு ஊர் எல்லையில அப்படியே மயக்க போட்டு விழுந்து கிடந்தா. இது இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ள இருக்கிற துணை குருவி அப்புறம் அவளுடைய பொண்ணு புஜ்ஜி குருவி சேர்ந்து, என்ன புஜ்ஜி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாவே இருந்தாலும் இப்படி கூட யாராவது மதியானம் எழுந்துப்பாங்களா? பொம்பளை புள்ள இந்த மாதிரி இவ்வளவு தாமதமா எழுந்தா எப்படி? பொம்பளை புள்ளைக்கான லட்சணம் உன்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. அம்மா, வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானம்மா எங்களுக்கு லீவு கிடைக்குது. குறைஞ்சது இந்த நாள் கூட நிம்மதியா தூங்கல அப்படின்னா எப்படி? ஹா, சரி சரி, நீ இப்பயாவது புத்தகத்தை கொஞ்சம் தர அப்படின்னு துணி புஜ்ஜிய போட்டு திட்டிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல பண்ணு கிளி புஜ்ஜி குருவிய பார்க்க வந்தான். புஜ்ஜி, என் கூட வா, உடனே நம்ம வெளியே போனோம். நம்ம ஊரு நீரூற்றுக்கு பக்கத்துல இருக்கிற கொய்யா மரத்துல கொய்யாக்காய் காய்க்குது. உடனே அதை பறிச்சு உப்பு காரம் போட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம். இப்பதான் இந்த பண்ணு என்னடா இன்னும் இங்க வரலையேன்னு நான் நினைச்சேன். இதோ அதுக்குள்ள நீ வந்துட்ட. இங்க பாரு, உன்னாலதான் என்னோட பொண்ணு கெட்டு போறா. ஹா, ஐயோ அம்மா, என் நண்பனை எதுவும் சொல்லாதீங்க. ஆமா, மருத்துவர் சொல்லிருக்காருல்ல கொய்யாக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அதுலயும் உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கொய்யாக்காய்களை பறிச்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு என்ன ஆனாலும் உங்க ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஏதேதோ சொல்லி புஜ்ஜி பண்ணு கூட சேர்ந்து அங்கிருந்து வெளியில போயிட்டா. மந்திர வார்த்தைகளை சொல்லி பேசி மயக்கிறது அப்படின்னா இந்த புஜ்ஜிக்கு வெண்ண சாப்பிடற மாதிரி. எப்படின்னா போட்டோம். அப்படி துணி குருவி
வீட்டுல சமையல் செய்ய ஆரம்பிச்சா. ஆனா பன்னு புஜ்ஜி ரெண்டு பேரும் மட்டும் ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு ஊர் எல்லை வரைக்கும் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மகி கழுகு சாப்பாட்டுக்காக பறவைகளை தேடி போய்கிட்டு இருந்துச்சு. மாமிசத்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அட, அங்க ஏதோ ஒரு யானை இருக்கே, அது உடம்பு முழுக்க ஒரே காயமா இருக்கு அப்படின்னு மகி கழுகு கங்கா யானை பக்கத்துல போச்சு. ஓ கழுகே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுத்து புண்ணியம் சேர்த்துக்கோ. நானு உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், ஆனா நீதான் எனக்கு மாமிசத்தை கொடுக்கணும் அப்படின்னு கங்காவுக்கு அடிப்பட்ட இடத்துல அது கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு. வேணா வேணா, தயவு செஞ்சு அப்படி செய்யாத, குறைஞ்சது என்னோட வயித்துல வளர்ற என் குழந்தைய பார்த்தாலாவது என்ன விட்டுடு அப்படி கங்கா யானை எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் மகி கழுகு அதுக்கு அடிப்பட்ட இடத்துல கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. சரியா அதே நேரத்துலதான் பன்னுவும் புஜ்ஜியும் அந்த ஊரோட எல்லைக்கு வந்தாங்க. தூரத்திலேயே நின்னு யானையையும் கழுகு செய்யறதையும் பார்த்தாங்க. அட, இந்த மோசமான மகி கழுகு மறுபடியும் இன்னொரு விலங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. அட, ஆமா, அந்த யானை வேற பாக்க கர்ப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அது உயிரோட இருந்தும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. வா, போய் காப்பாத்தலாம் அப்படி புஜ்ஜி பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து மகி கழுகு மேல கல்ல விட்டு எரிஞ்சாங்க. அட பசங்களா, நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீங்க வீசின இந்த கல்லால என் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஹா, இப்ப தெரியுதா அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படின்னு? ஆனா நீ அந்த யானைய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கல்ல. அட, மொளைச்சு மூணு இலை விடல, என்னையே கேள்வி கேக்குறீங்களா? மரியாதையா, அந்த யானைய விட்டுட்டு நீ போயிடு, இல்லனா இந்த விஷயத்த நாங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லிடுவோம். எல்லாரும் உன்ன கல்லால அடிச்சு ஊரை விட்டே வெளியே துரத்திடுவாங்க அப்படி பன்னு கிளி சொன்னதுனால மகிக்களுக்கு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. பசங்களா, உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கொடுக்கறீங்களா அப்படின்னு கங்கா கேட்டதுனால உடனே பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து அவங்க கங்காவுக்கு குடிக்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க கங்காவை அவங்க கூட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. துணி குருவிக்கிட்டயும் சோட்டு கிளிக்கிட்டயும் அவங்க விஷயத்த சொன்னாங்க. இந்த கர்ப்பிணி யானைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க. ஆமா, நீங்க காட்டை தாண்டி இவ்வளவு தூரம் எப்படி வந்தீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. என்னோட அப்பாவி தனத்தினால என் கூட காட்டுல இருக்கிறவங்க யாருமே நட்பு வச்சுக்கவே இல்ல. ஒரு புலி என் பின்னாடியே வந்துச்சு, அது கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு இப்படி இந்த காயங்களோட நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன். உங்க பசங்க தான் அந்த கழுகு கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாங்க. ஹா, இப்ப நீ ஒன்னும் பயப்படாத, இனிமே நீயும் கண்டிப்பா எங்கள ஒருத்தி, உன்ன நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படி அன்னையில இருந்து துணிக்குருவியும் சோட்டு கிளியும் கங்கா யானைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அம்மா, கங்கா யானை சித்திக்கு கொஞ்சம் லட்டு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? அவங்க கொஞ்சம் பலமா இருப்பாங்கல்ல. உனக்கு லட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது நீயே கேக்கலாம் இல்லையா? எதுக்கு நீ இப்படி கங்கா மேல சாக்கு சொல்ற? வேணும்னா குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து, நீ எனக்கு ஒன்னும் வேண்டாம், ஏற்கனவே என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. பாரு துணி, நான் கங்காவுக்காக குங்கும பூவை எடுத்துட்டு வந்திருக்கேன், தினமும் இத பால்ல கலந்து கொடு. இப்ப இதெல்லாம் எதுக்கு சோட்டு? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பாரமாதான் இங்க இருக்கிறேன், அதான் எனக்கு மூணு வேளையும் உணவு கொடுக்கறீங்களே, அதுவும் ரொம்ப அதிக அளவுல. அட, நீ இதெல்லாம் இப்ப யோசிக்காத, நீ இந்த நேரத்துல நிம்மதியா இருக்கணும் அப்படி அவங்க எல்லாரும் கங்கா யானைய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. கங்காவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அட, இந்த பொண்ணு அப்படியே உங்கள மாதிரியே இருக்கு கங்கா சித்தி. ஆமா, இந்த பொண்ணு ரொம்ப ஆரோக்கியமாவும் நலமாவும் இருக்கிறா. உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களாலதான் இன்னைக்கு என்னோட குழந்தை இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறா அப்படி கங்கா யானையும் அவங்க எல்லாரு கூடவும் சேர்ந்து அவ பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. மந்திர மரத்தை வெட்டிய துணி. துணிக்குருவிக்கு பேராசை ரொம்பவே அதிகம். எல்லாமே அவளுக்குதான் கிடைக்கணும், எல்லாத்தையும் அவதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற பேராசை அவளுக்கு. மத்தவங்களுடைய கஷ்டத்தை பத்தி
அவ எப்பவுமே யோசிச்சதே இல்ல. அவ எப்பவுமே சோகமாதான் இருப்பா. என்னவோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. இந்த ராஜகுருவி என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் ஒரு பரிசு கொடுப்பாரு, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அவரு கவனிக்கிறதையே சுத்தமா மறந்துட்டாரு. எதனா ஒட்டியானமோ இல்ல வைர நெக்லஸோ எனக்கு பரிசா கொடுத்தா நான் வேணான்னு சொல்ல போறேனா? எதுவும் சொல்ல முடியாம செத்துக்கிட்டு இருக்க. எதிர் வீட்டு சோட்டுக்கிளி கிட்ட 7 சவர நகைங்க இருக்கு, என்கிட்ட வெறும் ஒரே ஒரு சவர நகை கூட இல்ல. வாழ்க்கை முழுக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டேதான் வாழணும் போல. அப்படி துணிக்குருவி வீட்டுல உக்காந்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள ராஜகுருவி வீட்டுக்கு வந்து, துணி உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. பரிசு எதனா வாங்கிட்டு வந்தீங்களா? ஹா, என்ன அது காட்டுங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சது, அது என்னன்னு நீ தான் சொல்லணும். எனக்கு பிடிச்சதா? தங்கமா இல்லைனா பட்டு புடவையா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க காட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சு மிட்டாய், இந்தா சாப்பிடு. அட, 5 ரூபாய்க்கு தர பஞ்சு மிட்டாயையா வாங்கிட்டு வந்தீங்க? நான் என்னன்னா நீங்கள் ஏதோ தங்கமோ இல்லை பட்டு புடவையோ வாங்கிட்டு வந்திருப்பீங்களோன்னு நினச்சிட்டேன். இந்த பஞ்சு மிட்டாய்க்கு நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்கணுமா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தினமும் உனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் தான் வாங்கி கொடுப்பேன். நம்ம ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிடுவோமே, அந்த காலம் எவ்வளோ நல்லா இருந்தது இல்லை? என் தலையெழுத்து, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பஞ்சு மிட்டாயை வாங்கி தந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் பஞ்சு மிட்டாயே வாங்கி தரீங்க. இந்த பஞ்சு மிட்டாய்க்கு பதிலாக வேற எதனா வாங்கி தரலாம்ல? நம்ம நிலைமை என்னன்றது உனக்கு தெரியும்ல. நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் வீட்லேயும் ஒத்துக்கலை, என் வீட்டில் கூட ஒத்துக்கலை. அதனால தானே இப்படி யாருமே இல்லாமல் நம்ம தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் தேடி பிடிச்சி நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த வேலையில் நான் பர்மனண்ட் கூட ஆகவே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம நிலைமை நல்லா இருக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ என்னவோ. அப்படி துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அடுத்த நாள் துணிக்குருவியோட வீட்டுக்கு சிச்சு காக்கா வந்துச்சு. துணி துணி எங்க இருக்க? ஓ சிச்சு நீயா? என்ன இங்க வந்திருக்க? நாங்க புது வீட்டை கட்டியிருக்கிறோம், நாளைக்கு எங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசம். நீ நாளைக்கு காலையிலேயே எங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வரணும். கண்டிப்பா வரேன். ஆமா, கிரகப்பிரவேசத்துக்கு யார் யார் வரா? நம்ம காலேஜ் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அவங்க எல்லாரும் வரனாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திக்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓஹோ அப்படியா, சரி நான் நாளைக்கு கண்டிப்பா வரேன். அப்படி துணிக்குருவிய வரவேற்று சிச்சு காக்கா அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. அப்படி சிச்சு காக்கா போனதுக்கு அப்புறமா துணிக்குருவி யோசிக்க ஆரம்பிச்சது. காலேஜில் படித்த நண்பர்கள் எல்லாரும் வரப்போகிறாங்களாம். எல்லாரும் பெரிய பணக்காரங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. நல்ல நல்ல பட்டு புடவைங்களை கட்டிக்கிட்டு தங்க நகைங்களை அவங்க போட்டுட்டு வருவாங்க. நான் என்னன்னா இப்படி காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி இருக்க. கண்டிப்பாக நாளைக்கு என்னோட மானம் போக போகுது, அதுக்குன்னு போகாமலையும் இருக்க முடியாது. கிரகப்பிரவேசம் அப்படின்னா சத்யநாராயண சுவாமி விரதம் கூட செய்வாங்க. அந்த மாதிரி விரதத்துக்கு கூப்பிட்டும் போகாம இருந்தா அப்புறம் கெட்டது தான் நடக்கும். அப்படி துணிக்குருவி அவளுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அடுத்த நாள் துணிக்குருவி சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு வெளியே நின்று அது எட்டி பார்த்துச்சு அவளுடைய தோழிகள் எல்லாரும் எப்படி ரெடியாகி வந்திருக்காங்க அப்படின்னு. அட, எல்லாரும் ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருக்காங்க. பட்டு புடவையில தக தகன்னு ஜொலிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் விதவிதமான தங்க நகைங்களும் இருக்கு. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். நான் மட்டும் இவங்க முன்னாடி போனா கண்டிப்பா என்னோட மானமே போயிடும் அப்படின்னு துணிக்குருவி ரொம்ப கவலையா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கே போய்கிட்டு இருந்தா. அப்படி போகும்போது வழியில ஒரு மரத்துக்கு கீழே நின்னு அவ வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அந்த சோட்டு கிளி ரொம்ப ஏழை. எத்தனையோ முறை நான் அவளுக்கு டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னால அவ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இப்போ தக தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த லூசிபுராவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே பணக்காரி, இப்போ இன்னும் பெரிய பணக்காரி. நான் தான் எப்பவுமே ஏழை அப்படின்னு துணிக்குருவி மரத்துக்கடியில நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா.
அப்பதான் துணி குருவிக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ஓ குருவியே, இப்படி அழுதா எப்படி? இப்படி அழுகாத. அப்ப அந்த குரல் கேட்ட உடனே துணிக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இருந்து வருது அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. ரொம்ப தேடாத, கொஞ்சம் உன் தலைய மேல தூக்கி பாரு, நான் தான் மரம் பேசுறேன். இது என்ன அதிசயம், மரம் எப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? சாதாரண மரமா இருந்தா பேசாது போல இருக்கு. நான் ஒரு மந்திர மரம், வரங்களின் மரம், வரங்களை பொழிய வைக்கிற மரம் தான் நான். அதுக்கு தான் நான் இப்படி பேசுறேன். முதல்ல உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லு. என்ன சொல்ல சொல்ற? என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நானு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் ஒரு சின்ன வேலை தான் செய்யறாரு. எங்க கிட்ட பெரிய சொத்துலாம் இல்ல. நான் ஒரு விழாவுக்கு போனோம். ஆனா அந்த விழாவுக்கு போட்டுக்கிறதுக்கு என் கிட்ட பட்டு துணியே இல்ல, தங்க நகைங்களும் கூட இல்ல. அது எதுவுமே இல்லாம நான் அந்த விழாவுக்கு எப்படி போக முடியும்? எல்லாரும் முன்னாடியும் இப்படியே போனா என் மானம் மொத்தமும் போயிடும். அப்படி துணிக்குருவி அவளுடைய கவலை எல்லாத்தையுமே அந்த மந்திர மரத்துக்கிட்ட சொன்னான். பாவம் அந்த மந்திர மரம் அவ சொன்னதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. உன் கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு கூட கஷ்டமா இருக்கு. இப்போ நீ அந்த விழாவுக்கு ஆஜராகணும். அதுவும் ஒரு பெரிய பணக்காரி மாதிரி, அவ்வளவுதானே? ஆமா, ஆனா அது நடக்காத வேலை. நான் இருக்கும்போது எதுக்கு நடக்காது சொல்லு அப்படின்னு துணிக்குருவிக்கு அந்த மந்திர மரம் நிறைய தங்க நகைகளை கொடுத்துச்சு. அந்த தங்க நகைகளை போட்டுக்கிட்டு துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இந்த நகையில நான் எப்படி இருக்க? நிஜமா மகாராணி மாதிரியே இருக்க. உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி மட்டும் என்னோட நண்பர்கள் என்ன பார்த்தாங்க அப்படின்னா என்னை கண்டிப்பா புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுதானே உனக்கும் வேண்டியது. இங்க பாரு குருவி, உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் என் கிட்ட வா. அப்படி மந்திரமரம் துணிக்குருவியோட ஆசைய தீர்த்துச்சு. துணியும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா. அப்ப ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த அத்தனை பேருமே துணிய பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. துணி, இந்த நகைங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த நகையில நீ கூட ரொம்ப அழகா இருக்க. நான் ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க அத மறுபடியும் என்கிட்ட சொல்ல வேணாம். இந்த நகைங்களை நீ போட்டு நான் எப்பவும் பாக்கல. இது எல்லாத்தையும் எப்ப செஞ்சுக்கிட்ட? எப்ப செஞ்சுக்கிட்டா உனக்கு எதுக்கு? நல்லா இருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு அப்படின்னு துணிக்குருவி எல்லார்கிட்டயுமே ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல சிச்சு காக்கா துணிக்குருவி பக்கத்துல வந்து, நகைங்க யார்கிட்ட வேணாலும் இருக்கும், ஆனா இப்படி ஒரு நல்ல வீடை யாரால கட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்க. சிச்சு காக்கா அப்படி சொன்னது கேட்டு துணிக்குருவிக்கு ரொம்பவும் அவமானமாயிடுச்சு. மறுபடியும் துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அதனால உடனே நேரா அவ அங்கிருந்த அந்த மந்திர மரத்துக்கிட்ட போனா. என்ன துணி, உன்னோட நண்பர்கள் எல்லாரும் உன்னை பயங்கரமா பாராட்டினாங்களா? உன்னை எல்லாரும் நல்லா புகழ்ந்தாங்களா? என் அழகதான் புகழ்ந்தாங்க, ஆனா என்ன மறுபடியும் அவமானப்படுத்திட்டாங்க. அவமானப்படுத்தினாங்களா? எதுக்கு அவமானப்படுத்தினாங்க? என்ன நடந்துச்சு? எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு அவமானப்படுத்தினாங்க. எனக்கு சொந்த வீடு வேணும். அப்படின்னா சரி, உன்னோட கோரிக்கைய நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன். வீடு கட்டுறதுக்கு நான் பணம் கொடுக்கறேன். நீயும் உன்னோட கணவரும் சேர்ந்து வீட்டை கட்டிக்கோங்க. என்னது, நான் வீடு கட்டிக்கணுமா? அது நடக்காத விஷயம். எனக்கு இப்பவே நிமிஷத்துல ஒரு நல்ல வீடு வேணும். அதுவும் நீயே மந்திரம் செஞ்சுதான் அதை கொடுக்கணும். அட, நான் என்னோட மந்திர சக்தியை வச்சு பணமோ இல்ல தங்கத்தையோ மட்டும்தான் தர முடியும். வீடை கொடுக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் அந்த பணத்தை கொடுக்கறேன். நீ கஷ்டப்பட்டு தான் உன்னோட வீட்டை நீ கட்டிக்கணும். நான் கஷ்டப்படுறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ எனக்கு வீடு தருவியா இல்லையா? நீ என்கிட்ட பொய் சொல்ற. இவ்வளவு நல்ல நகைங்களையும் பட்டுப்புடுவையும் கொடுத்த, ஆனா வீடு தர முடியாதா? உன்னால தர முடியும், ஆனா நீ நாடகம் ஆடுற. எனக்கு தேவைப்படுற வீட்டை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி துணிக்குருவி ஒரு கோடாலிய எடுத்துட்டு வந்து அந்த மந்திர மரத்தை வெட்ட ஆரம்பிச்சா. அந்த மந்திர மரத்துக்குள்ளதான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேராசையில வெட்டிக்கிட்டு இருந்தா. வேணாம், இந்த வேலை மட்டும் செய்யாத துணி. என்ன எதுவும் செய்யாத முட்டாளே, என் பேச்ச கேளு. அப்படி மந்திர மரம் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம துணிக்குருவி அந்த மரத்தை முழுசாவே வெட்டி போட்டுட்டா. மரமும் பாவம் செத்து போயிடுச்சு. அப்பதான் துணிக்கு அவ செஞ்சது தப்பு அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சது. ஐயோ, நான் என்ன காரியம் செஞ்சுட்டேன்?
மரத்துக்கு உள்ள எதுவும் இல்ல. மரம் போய் சொல்லுதேன்னு நான் இந்த மரத்தை விட்டுட்டேன். இந்த மரம் உயிரோட இருந்தாலாவது இலவசமா எனக்கு பணமாச்சும் கிடைச்சிருக்கோம். பேராசப்பட்டு நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். துணிக்குருவி அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து அழவும் ஆரம்பிச்சது. அப்படி அவளுடைய பேராசையால கிடைச்ச வரத்தை கூட அவ சாபமா மாத்திக்கிட்டா.